வணக்கம், இது உங்கள் ஊடகம், நமது ஜீவா டுடே, தமிழர்களுக்கான ஊடகம். நான் தொடர்ந்து எச்சரித்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான், இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு உச்சக்கட்ட அபாயத்தை நோக்கி தான் தமிழ்நாடு போய்கிட்டுருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த விஷயங்கிறது ரொம்ப ஒரு பெரிய அளவில் மக்களிடம் பேசுபொருளாக மாறாத இடத்துல பல இடங்களில் உள்ளே புகுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வங்கி பணிகளில் கிளர்க்கு வேலைக்கு கூட தமிழர்களுக்கு அங்கே இடமில்லை அப்படிங்கிற சூழல் தமிழ்நாட்டிலே வந்திருக்கக்கூடிய ஒரு அவலத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் பல முறை வட இந்திய ஆதிக்கம், மார்வாடி ஆதிக்கம், பிற மாநிலத்தவர் ஆதிக்கம் என்னென்ன செக்டரில் இருக்குது நான் பேசியிருக்கேன். ஆனால் இது இருக்கிறதுலே பெரிய ஆபத்து. ஏன்னா இவங்க வரக்கூடிய இடங்கள், தீர்மானிக்கிற இடங்கள்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தீர்மானிக்கிற இடம் ஒரு முக்கியமான இடங்களில், ஒரு அதிகாரத்தை செலுத்துகிற இடங்கள் எல்லாவற்றிலும் சத்தம் இல்லாமல் தமிழர்களை புறந்தள்ளிட்டு தமிழர் அல்லாதவர்களை நியமிக்கின்ற ஒரு சதி நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவரை நம்ம ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா முதலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வங்கிகள், பொதுத்துறை நிறுவன வங்கிகளுக்கான ஒரு செலக்ட் பண்ணுற ஒரு தனியார் அமைப்பு இருக்குது, அது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அவங்க என்ன தெரிவிக்கிறாங்க, இது தமிழ் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகளில் பணிபுரிவதற்கு தமிழ் தெரிந்திருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்ட உடனே 843 இடங்களில் 400 இடங்களுக்கு மேல் தமிழர் அல்லாதவர்கள் வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த பணிகளில். எப்படி? வங்கியில் உள்ள கிளர்க்கு பணிக்கு. அதுவும் எந்த ஏரியாவில் தெரியுமா அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க? ஆண்டிப்பட்டி பக்கம், நக்கலப்பட்டி, கருமாத்தூர், பாபிரெட்டிப்பட்டி, நெய்க்காரன்பட்டி, பெரியநாயக்கம்பாள் பாளையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சு, இந்த மாதிரியான ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளில் கூட இனிமே தமிழர் அல்லாதவர்கள் தான் கிளர்க்காகவே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி தமிழர்களுக்கு, தமிழ் வாடிக்கையாளர்களுக்கு உதவி செய்வாங்க, அது ஒரு பிரச்சனை. முதலில் தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு போகுது, அதை கவனிக்கணும். அப்புறம் தமிழ் வாடிக்கையாளர், வங்கி நுகர்வோராக தமிழ்நாட்டில் தமிழன் தானங்க இருப்பான். ஏன் ஒரு பட்டிக்காட்டம் வரக்கூடாதா? வங்கி ஒரு வயசான ஒரு பாட்டி கூன் போட்டுக்கிட்டு 80-85 வயசில் இது என்னன்னு பாருப்பா மணி அப்படின்லாம் பேசக்கூடாது. இனிமேல் அப்படிலாம் வர முடியாது. ஏன்னா அங்கே இருக்க கிளர்க்குக்கு இந்த பாட்சி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது, அவனுக்கு ஹிந்தி தான் தெரியும், இங்கிலீஷும் தமிழ் அளவுக்குலாம் அறிவு இருக்காது அவனுக்கு. கற்றுக்கப்பட்ட இங்கிலீஷ் பேசினா கூட அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. நம்ம ஊர் பாட்டி பேசுகிற இங்கிலீஷ் கூட வட இந்தியர்களுக்கு புரியாது. அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு அப்பட்டமான, இது ஒரு வகையான, இது தமிழர்களை தமிழ்நாட்டிலிருந்து வங்கிகளிலிருந்து வெளியேற்றுகிற வேலை. பல்வேறு துறைகளில் தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்தே வெளியேற்றப்படுறாங்க. நான் ஒன்று வேறு ஸ்டேட்டில் தமிழர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறத பற்றி பேசலை, இந்திய அளவில் தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைவுன்னு பேசலை, அதுவும் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம தமிழ் மண்ணில், நம்ம தமிழர்களுக்கு வங்கி பணியில் கிடையாதுங்க. நம்மளை விட அதிக எண்ணிக்கையெலாம் வரப்போகிறான் கிளர்க்கு பணிக்கே. அதிகார மட்டத்தில் தமிழர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு, அது தனி அரசியல். யார் இருக்காங்கிறது தனி அரசியல், யார் யாருக்கு அவங்க கடன் கொடுக்குறாங்க, கடன் வாங்கிட்டு அவங்க எங்கே போகிறாங்கங்கிறது தனி அரசியல். அதை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம். நான் கேட்பது, என் ஊரில், எங்கள் ஊர் கிளையில் இருக்கக்கூடிய வங்கிகளில் இனிமேல் தமிழர்கள் கிடையாது, தமிழர் அல்லாதவர்கள் இருப்பாங்கன்னா இதுக்கு பேர் ஒரு அநியாயம் சொல்கிறதா, அக்கிரமம்னு சொல்கிறதா, இல்லை தமிழர்களே வேணா, நாங்கள் நினச்சா உங்களை வந்து ஒரு கிள்ளுக்கிரை மாதிரி பயன்படுத்துவோங்கிற மனநிலைன்னு சொல்கிறதான்னு தெரியல. இதை வந்து நீங்கள் ஒரு பேங்க்கில் 843 இடத்துல 400 இடத்துல அவங்க வந்துட்டால் என்னப்பா குடிமூழ்கி போயிடும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வங்கிகளில், ரயில்வே பணிகளில், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு, எல்லா இடத்துலையுமே தமிழர்களுடைய எண்ணிக்கை சரிபாதியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. தமிழை தன்னுடைய திறமையின்மையினால் குறையலை, அறிவுத்திறமை இல்லாமல் குறையலை, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வக்கு இல்லாமல் இல்லை, தமிழை அளவுக்கு மார்க் எவனும் வாங்க முடியாது, இவ அளவுக்கு ஆங்கில புலமை எவனும் கிடையாது, பேங்கிங் எக்ஸாமில் தமிழை தான் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதையும் தாண்டி இவர்கள் புகுத்துகின்ற புது புது விதிகள், மரபுகள், நாம்ஸ் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அது வந்து தமிழனை வெளியே தள்ளிடுது. படிப்பறிவு நம்மளை விட குறைவாக, நம்மளை விட அறிவு கூர்மை குறைவாக இருக்கக்கூடிய பிற மாநிலத்தவர்கள், பிற மொழி பேசுபவர்கள், வட இந்தியர்கள் அதில் வந்து உட்காடுறான் பொதுத்துறை வங்கிகளில். இவன் அவனோட அறிவாளியாக இருப்பான் தமிழை, இவன் தான் தமிழ்நாட்டு வாடிக்கையாளர்களை எளிதாக ஹேண்டில் பண்ண வசதியாகவும் இருக்கும். இவனுக்கு ஆங்கிலமும் தெரியும், வங்கி நடைமுறையும் தெரியும், தமிழும் தெரியும். ஆனால் அவன் இங்கே குறைவாக இருப்பான். ஆனால்
வங்கி அறிவும் நம்மளோட குறைவாக இருக்கும், தமிழ் அறிவு சுத்தமாக கிடையாது, ஆங்கில புலமையும் சுத்தமாக கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு வட இந்தியருங்க உட்காந்துக்கிட்டு கே போல்சே அப்படின்ட்டு நம்ம ஊர் பாட்டிகிட்ட நம்ம ஆச்சிட்ட நம்ம உருமாயிட்ட நம்ம இருக்கக்கூடிய குப்பன் சுப்பன்ட்டெல்லாம் கேட்பாங்க. அப்போ தமிழன் வங்கியிலிருந்து வாடிக்கையாளராக இருக்கிறதுலேருந்து வெளியேற்றப்படுகிறான், தமிழன் அங்கே பணிபுரிகிற ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறதுலேருந்து வெளியேற்றப்படுகிறான்னா இது தமிழ்நாட்டிலே தமிழர்கள் இன சுத்திகரிப்புக்கு ஆளாகிற மாதிரி தானே? என்னங்க ஒரு இனத்தை அழிப்பதுங்கிறது என்னங்க? அவனுக்கு கல்வி கொடுக்காமல் இருக்கிறது, அப்படியே படித்தாலும் வேலை கொடுக்காமல் இருக்கிறது, அப்படியே வேலை கொடுத்தாலும் அவனுக்கு ப்ரமோஷன் வராமல் இருக்கிறது. இப்படியாக இந்த தமிழினம் தனது அறிவாலும் பண்பாலும் தனித்துவத்தாலும் எவ்வளோ முன்னேறி வந்தாலும் எப்படியாவது இவனை வரவிடாமல் பண்ணிடணும், இடஒதுக்கீடு கிடைக்க விடாமல் பண்ணிடணும், உச்சநீதிமன்றம் போன்ற பகுதிகளை வரவிடாமல் பண்ணிடணும், வங்கிகளில் வரவிடாமல் பண்ணிடணும், இன்கம் டேக்ஸ், ரா, உளவுத்துறை, வெளியுறவுத்துறைன்னு இந்தியாவின் தீர்மானிக்கக்கூடிய இருக்கக்கூடிய எந்த அளவுலையும் தமிழை இருக்கக்கூடாமல் பண்ணிடணும். அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடி, இது எவ்வளோ பெரிய மோசடிங்க? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு சின்ன கட்டத்தில் பேஜ் நம்பர் 2 இதை விரிவாக காண்க போடுவாங்களே இங்கிலீஷ் பேப்பரில், ஃபஸ்ட்டு பேஜில் லைட்டாக போட்டு பின்னர் உள்ளே வந்து விரிவாக பார்க்கன்னு பேஜ் 2 எனக்கு இது படிச்சுட்டு ஒரு மனசே பதப்பதைக்குது. என்னடா அது இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு? கிளர்க்கு பணி முதற்கொண்டு தமிழனுக்கு கிடையாதுன்னு முடிவு செஞ்சிட்டாங்க. ஏற்கனவே அவன் மெடிசன் படித்தாலும் அவன் மெடிசன் போக முடியாத அளவுக்கு நீட்டெல்லாம் போட்டாங்க, இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் கேட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே அதர் லாங்குவேஜ் அதர் ஸ்டேட் கோட்டாங்கிற பேரில் மெடிக்கல் காலேஜு முக்கியமான மேற்படிப்புகள் எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ வங்கிகள்லேயுமே 50 விழுக்காடுக்கு மேல் பிற மாநிலத்தவர் வரப்போகிறாங்க அப்படின்னா மீதே இருக்கிற தமிழன்கிட்ட தான் நீங்கள் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், பட்டியல் சமூகத்தினர்னு நீங்கள் பிரிக்க முடியும், பிசிஎஸ்சின்னு. இந்த பிசிஎஸ்சி கோட்டா யார் தெரியுமா வருவா? இங்கே உள்ள கோணார் கிடைக்காது. இங்கே உள்ள தமிழ்நாட்டில் பிறந்த நம்ம திருநெல்வேலி கோணாருக்கோ தூத்துக்குடி கோணாருக்கோ கிடைக்காது. பீகார் உத்தரப்பிரதேசில் இருக்க யாதவும் பிசிங்கிற கோட்டாவில் வந்துடுவாங்க. இங்கே உள்ள கோணார், மறவர், நாடார் யாரும் வர முடியாது. கேட்டால் பிசி கோட்டா நிறைவேற்றியாச்சு அப்படின்றாங்க. ஏண்டா இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தேவர், வன்னியர், கோணார்லாம் வெளியே நிற்கிறான், எந்த பிசியில் நிரப்புனீங்கன்னா அங்கே இருக்க ஜாதவ், காதவ், பாதவ்னு யாரோ ஒரு பிசியை நிரப்பிட்டு சோசியல் ஜஸ்டிஸ் பார்த்தீங்களா அப்படின்றவாங்க. சரி, தலித் கோட்டா இங்கே உள்ள தேவேந்திர குல வேளாளர்களுக்கோ, ஆதி திராவிடர்களுக்கோ, அருந்ததிகளுக்கோ, புதிரை வண்ணார்களுக்கோ, மாதிரிக்கோ, பகடைக்கோ எதுக்குமே கிடைக்காது. பீகாரில் இருக்க மீனான் ஒரு கம்யூனிட்டி, மகாராஷ்டிராவில் இருக்க மராத்தா மகருங்கிற கம்யூனிட்டி, ஏதோ ஒரு கம்யூனிட்டியை போட்டு எஸ்சியை நிறைவேற்றிட்டோமே அப்படிங்குவாங்க. அப்போ எஸ்சிக்கும் ஆப்பு, பிசிக்கும் ஆப்பு, தமிழனுக்கு ஆப்புனா வன்னியருக்கும் ஆப்பு, பறையருக்கும் ஆப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. தமிழர்னால் வேற யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு நினச்சிருவீங்க, வன்னியர் கோணார்னா தான் உங்கள் நம்ம ஜாதியை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைப்பீங்க. தமிழர்னு எடுத்துக்கிட்டால் அவங்க நீங்கள் எல்லாருமே காலியாக போகிறீங்க. தமிழருக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதிகளுக்கும் எதிரானதுன்னு அர்த்தம். ஆகவே தயவு செய்து இதை ஜாதி சங்கங்களில் இதை பற்றி பேசுங்க. ஒட்டு மொத்தமாக தமிழனுக்கு ஆப்பு வரப்போகுதே, மார்வாடியும் மராத்தியும் வந்து உட்கார போகிறாங்களே, இனி நம்ம சாதிக்காரன் எப்படி வங்கியில் போக முடியும்னு தயவுசெய்து கேளுங்க. இது எல்லோருக்குமான பிரச்சனை. கட்சி, ஜாதி, மதம் கடந்து தமிழர்கள் மீது ஒரு மிகப்பெரிய கத்தி வந்துக்கிட்டு இருக்கு. சத்தம் இல்லாமல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் ஹிந்துலையும் இந்த நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பரபரப்பாக மாட்டேங்குது, விவாதம் மாட்டேங்குது, ஊடகங்களில் பேச மாட்டேங்கிறாங்க, அரசியல் கட்சிகள் அறிக்கை விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இந்தி திணிப்புன்னு ஒன்று அமித்ஷா அறிக்கை விட்டா விடுறாங்க வெளிப்படையாக. ஆனால் அதை விட மோசமாக நாசுக்கா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தமிழர்களை வங்கிகள்லேருந்து வெளியேற்றுறாங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வெளியேற்றுறாங்க, ஐடி ஆஃபீஸ்லேருந்து வெளியேற்றுறாங்க, தொலைபேசி பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து வெளியேற்றுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் இருந்தும் தமிழர்கள் வெளியேற்றப்படுறான். இனிமேல் அருப்புக்கோட்டைக்காரன் எங்கேயும் இருக்க முடியாது, முஸ்லிம்பட்டிக்காரன் எங்கேயும் இருக்க முடியாது, கிருஷ்ணகிரிக்காரன், ஓசூர், நாகர்கோவில் யாரும் கிடையாது, எல்லாம் பீகார், மராத்தி தான். இப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு நீர்வளம், மண்வளம், வரி, தமிழனுடைய உழைப்பில் உருவான அனைத்து கட்டிடங்கள் எல்லா பேருக்கு தமிழனுடைய எல்லாத்தையும் பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் தமிழே அங்கே இருக்க மாட்டான். செக்யூரிட்டி வேலை வேணால் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தமிழனுக்கு, செக்யூரிட்டி வேலை இந்த மாதிரி அந்த வேலை கூட கொஞ்ச நாளில் ஹிந்திக்காரங்க வந்துடுவாங்க. அப்போ தமிழன் எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு போகிறான்? நான் தொடக்கத்திலிருந்தே நான் என்னுடைய ஜீவா டுடேயில் எச்சரிச்சுட்டே வரேன், இது ரொம்ப ஆபத்துங்க. தயவு செய்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் இதை ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள். இந்த பிரச்சாரத்தை எழுப்புங்க. தமிழ்நாட்டில் தமிழனுக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடந்துக்கிட்டு இருக்கு. வங்கிகளில் வெளிப்படையாக கிளர்க்கு வேலைக்கு இந்தி பேசுகிறவங்களையும் பிற மாநிலத்தவரையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது சமூக நீதிக்கு ஆபத்து, இடஒதுக்கீடு கிடைக்காது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும், பட்டியல் சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு ஸ்பாயில் ஆகும். நம்ம தமிழ் மொழி பேசுகிற தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவங்க வேலை வாய்ப்பு பறிபோகுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வாடிக்கையாளர்கள், தமிழ்நாட்டில் உள்ள கிராமத்து வாடிக்கையாளர்கள், வயதான பாட்டி இவங்கெல்லாம் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணால் இதெல்லாம் வரும்போது எப்படி டீல் பண்ணுவாங்க?
எந்த துறையாக இருக்கட்டுமே, வாடிக்கையாளர்கள் தமிழர்கள் தானுங்க. அந்த வாடிக்கையாளர் பேசுகிற மொழி தெரியாமல் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதை கேட்டிங்கன்னா 3 மாதத்தில் அவங்க தமிழ் கற்றுக்கணும்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்களாம். 3 மாதத்தில் அவங்க தமிழ் கற்றுக்குவாங்களாம். அப்படி கற்றுக்காட்டி ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, திருப்பி 3 மாதம் 6 மாதம் வாய்ப்பு தந்து அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கிற வரையும் வாய்ப்பு தந்துகிட்டே இருப்பாங்களாம். அப்போ நோக்கம் என்னவென்றால், வட இந்தியர்களை இங்கே புகுத்துவது தான் நோக்கமே ஒழிய அவங்க தமிழ் கற்றுக்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. நானே கேட்குறேன், தமிழ் தெரியாத ஒருத்தனை எதுக்கு தமிழ் எக்ஸாம் எழுத வச்சு அவனை பாஸ் பண்ணி நீ எங்களை குடும்பப்படுத்துகிற, அவனையும் குடும்பப்படுத்தி எங்களையும் குடும்பப்படுத்துகிற, தமிழ் தெரிஞ்சு தமிழ் நல்லா பேசுகிற எங்கள் பாளையம்பட்டிக்காரனை எடு, மன்னச்சுன்னலக்காரனை எடு, திருச்சிக்காரனை எடு. இதை தமிழ்நாட்டில் தமிழ் பேச தெரியாதவனாக இருக்கான், தமிழ் ஆங்கிலம் அறிவியல் எல்லாத்துலேயும் அறிவு பெற்ற அறிவு கலைஞ்ச ஃபுல்லாக தமிழ்நாட்டில் தானே இருக்கான், நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் தானே எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கான் டாப்பாக இருக்கான். அவளை விட்டுட்டு ஏங்க போய் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரீங்க நீங்கள். எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநிலத்தினுடைய ஆதிக்கத்தை உட்புகுவதை தவிர்ப்பதற்கான எல்லா விதமான பாதுகாப்பு கேடைகளையும் வச்சுக்கிட்டு எல்லா மாநிலமும் அதுக்கான பாதுகாப்பு சட்டங்களை சட்டமன்றத்தில் புகுத்தியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. இது குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்போ இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்தவர்கள் தான் இருக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம மாநில அரசு வேலையில் அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். அது ஓபிஎஸ் ஒரு தேவையில்லாமல் ஒரு ஆணையை போட்டு தமிழர் அல்லாதவர்கள் உள்ளே வருவதற்கான வேலையை பார்த்தாங்க. அதை மாற்றி முதலமைச்சர் போட்டது மகிழ்ச்சி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்கள்லையும் தமிழர்கள் மட்டுமே இருப்பதற்கு குறைந்தபட்சம் 90% தமிழர்கள் இருக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த நிறுவனங்கள் இருக்கணுங்கிறத உறுதி செய்வதற்கான வேலையை வந்து நாம் செய்ய வேண்டிய கடமை வந்து இருக்குது. அதுவும் இப்போ அரசு நிறுவனமாக மாநில அரசு நிறுவனமாக இருந்தால் 100% தமிழர்களாக இருக்கணும், தனியார் துறை மத்திய அரசு பொதுத்துறைனா குறைந்தபட்சம் 75% 90% தமிழர்கள் இருக்கணும் அப்படிங்கிற நிலையை கொண்டு வரணும். ஏன்னா தமிழ் பேச தெரிஞ்ச அப்படின்னு நம்ம போடுறோம்ல, அதை கூட அவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. 3 மாதத்தில் தமிழ் படிச்சுக்கிட்டு 6 மாதத்தில் எங்களுக்கு தமிழ் தெரியும், அந்த மாதிரி வட இந்தியர்கள் உள்ளே வரக்கூடிய ஆபத்து இருக்குது. ஆகவே தமிழர்களாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தணும். இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக 3-4 தலைமுறையாவது தமிழ்நாட்டில் இருந்தவர்களாக இருந்தால் தான் இப்படி ஒரு விதி போட்டால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், தமிழர்களை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இது பிற மொழி பிற மாநிலத்தவர்களுடைய வேட்டைக்காடாக தமிழ்நாடு மாறக்கூடிய ஆபத்து இருக்குது. அதை அந்த அரசே செஞ்சுக்கிட்டு இருக்குது, வங்கித்துறையிலேருந்து எல்லாவற்றிலையும் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து மாநில சுயாட்சி பேசுகின்ற நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு, சமூக நீதி அரசு, பெரியார் அரசு, இதை வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தயவுசெய்து நடவடிக்கை எடுத்து இங்கு உள்ள பொதுத்துறை நிறுவனங்களை தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத பேசணும். இடதுசாரிகள், திராவிட கட்சிகள், பாமக, விடுதலை சிறுத்தைகள், நான் எந்த வித்தியாசமும் பார்க்கல. தயவுசெய்து இதில் கட்சி பேதம் பார்க்காதீங்க. உங்கள் கட்சி தொண்டர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா இதை செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்து, தயவுசெய்து இதை செய்யுங்க. இல்லைன்னா அவர்களுடைய வேட்டைக்காடாக மாறும். இதை ஸ்டாலின் எடுக்க போகிற சாட்டையில் தான் அவர் சாட்டை எடுத்து சுழட்டி இதை ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலாக போடுங்க, துணிச்சலாக போடுங்க. மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் போட்டிருக்கிறாங்க, அவங்க ஸ்டேட்டை தவிர்த்து மற்ற மாநிலத்தவர் வரக்கூடாதுன்னு சட்டம். கர்நாடகாவிலிருந்து மேற்கு வங்கம், பிஜேபி ஆள்கிற மாநிலம், காங்கிரஸ் ஆள்கிற மாநிலம் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு வாசல் திறந்து வச்சுருக்கோம். வாங்க வாங்க வாங்க, எங்களை மிதிச்சுட்டு போங்க, எங்கள் மிதிச்சுட்டு போங்க, எங்கள் மேலே ஏறுங்கன்னு தயவுசெய்து இதையாவது நம்ம ஒரு ஆபத்தான அறிகுறியாக எடுத்துக்கொண்டு நாம் உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், எம்என்சி நிறுவனங்களில் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் இருக்கணும், குறைந்தபட்சம் 80%, 90% இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை, ஒரு சட்டத்தை தயவுசெய்து கொண்டு வாங்க. இல்லை என்றால் வட இந்தியர்கள் வலதுசாரி சிந்தனையாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு திராவிட தத்துவம் தெரியாது, தமிழர் அரசியல் தெரியாது, தமிழர் நலன் தெரியாது. அவர்களுடைய எண்ணிக்கை பெருக பெருக மாநில சுயாட்சிக்கு ஆபத்து, மாநில உரிமைக்கு ஆபத்துங்கிறதையும் நான் இந்த ஜீவா டுடே மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், மொழி உணர்வு, மாநில சுயாட்சி, சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு நம்ம ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க.